கர்த்தருடைய வார்த்தைக்குரிய தலைப்பு பார்ப்போம்னா தேவ சித்தமா மனித திட்டமா, தேவ சித்தமா மனித திட்டமா. பக்கத்துல கையை பிடிங்க பாப்போம். தேவனின் சித்தமா மனிதனின் திட்டமா? அது என்னங்க தேவ சித்தம் மனிதன் திட்டம்? அதாவது தேவனுடைய சித்தம் அப்படின்னா கர்த்தருடைய விருப்பம்னு அர்த்தம். மனிதனுடைய திட்டம் அப்படின்னா நான் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குறிக்கோள் வச்சு போடக்கூடிய திட்டங்கள், யோசனைகள், எண்ணங்கள். ஒரு சின்ன கதையை பார்ப்போம், இதுக்கு ஒரு புரிஞ்சுக்கும்படியா. ஒரு அம்மா வீட்டில் இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அப்போ அவங்க வீட்டில் ஒரு கோழி வளர்த்துறாங்க. அந்த கோழி நல்ல நாட்டுக்கோழி, ஒரு முட்டை போட்டுச்சு. இந்த முட்டை போட்டதுக்கப்புறம் அந்த அம்மாவும் சந்தோஷத்தை பார்க்கணும், அவ்வளோ சந்தோஷம். அந்த முட்டையை எடுத்துட்டு அப்படியே கொஞ்சி, ஆகா நான் வளர்த்த செல்ல கோழி அழகாக முட்டை போட்டிருக்கு, இந்த முட்டை நான் எனக்கு எவ்வளோ பிரியமாக இருக்குது, நான் உழைச்ச உழைப்பு வீண் போகலை, முட்டைக்கு நான் முட்டை கொடுத்துட்டு இந்த கோழி இன்னும் 10 முட்டை போடும், 10 முட்டையிலிருந்து 10 கோழி குஞ்சு வரும், அந்த 10 கோழி குஞ்சும் 10 முட்டை போடும், அந்த 10 முட்டையிலிருந்து 10 கோழி குஞ்சா 100 கோழி குஞ்சு வரும், அப்படியே அதுவும் முட்டை போடும், அது கோழி குஞ்சு வரி பிடிக்கும். அப்படியே நான் கோழி பண்ண வைப்பேன், அந்த கோழி பண்ண வளர்த்து வளர்த்து நான் கோழியை விற்று ஆடை பிடிப்பேன், அந்த ஆடு குட்டி போடும், அதுக்கு குட்டி போட்டு பிறகு அந்த ஆடை வச்சு ஆட்டு பண்ண வைப்பேன், கடைசியில் அந்த ஆட்டு பண்ணையை வளர வளர அதை வித்து நான் மாட்டு பண்ண வைப்பேன், அப்புறம் வீடு மேலே வீடு கட்டுவேன், தோட்டம் வாங்குவேன், காடு வாங்குவேன், மாளிகை கட்டுவேன், கார் வாங்குவேன், அப்படி வாழ்ந்ததுனால முட்டை கீழே உடஞ்சு வச்சான். புரியுதுங்களா? இதுதான் மனுஷனுடைய திட்டம். நான் அப்படி வாழ்ந்தாங்க முட்டை கையில இருந்து கீழே விழுந்து உடஞ்சு வச்சு. இப்படிதான் அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில பல யோசனைகளை போடுறாங்க, பல திட்டங்கள் திட்டுறாங்க. நம்மளுடைய எண்ணங்கள் வெற்றி அடையும், நம்மளுடைய நினைவுகள் நமக்கு நம்ம நினைச்ச காரியத்தை முடிச்சுக்கலாம், வெற்றி கிடைக்கும் அப்படி நினைக்கிறாங்க. ஆனா ஒண்ணு, நம்ம 1000 காரியங்களை யோசிக்கலாம், 1000 சக்திகளை பயன்படுத்தி பல யுக்திகளை வச்சு முக்தி அடையலாம்னு சொல்லிட்டு பல சித்திகளை நினைக்கலாம். ஆனா ஒண்ணுமே யோசிச்சுக்கோங்க, தேவ சித்தம் உங்க மேல இருந்தாதான் நீங்க நினைச்சது நடக்கும். வேத வசனம் சொல்கிறது, குதிரை யுத்தநாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஓடுகிறனாலும் அல்ல, விரும்புகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலதான் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பலாக்கிரணத்திலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலதான் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இது எல்லாமே கர்த்தரை மையமா வச்சுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அனுமதி கொடுத்தாதான் எதுவுமே நிறைவேறுங்க. அவர் அனுமதி இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் ஓடா. வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராயிருக்க கட்டவருடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவலாளர்கள் காவலாளி விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவில்லைன்னா நீங்க நேரப்பட அதிகாலையில் இருந்து கண்ணீரோட உழைச்சு வேதனையோடு சாப்பிட்டு மிச்சப்படுத்தி வைரக்கல்வி வாயை மிச்சப்படுத்தி வைர மிச்சப்படுத்தி சேர்த்து வச்சாலும் விருதா, விருதா. ஆக ஆண்டவரை மையமா வச்சு செய்யக்கூடிய தேவனுடைய சித்தம் நிச்சயமா ஜெயிக்கும். மனிதனுடைய அறிவும் அனுபவமும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரைக்கும் வெற்றியை கொடுக்கும், ஆனா அதுக்கப்புறம் முடிவு பார்த்தீங்கன்னா தோல்வி. கர்த்தருடைய திட்டம் உங்க மேல இருக்குதுன்னா எத்தனை பேர் எதிர்த்துனாலும் சரி, எத்தனை சூழ்நிலைகள் எதிர்த்துனாலும் சரி, எவ்வளவு காரியங்கள் மாறி அமர்ந்தாலும் சரி, கவலையப்படாதீங்க. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும், வெற்றியாய் முடியும். அந்த வெற்றி இங்க தான், தோத்துக்கிட்டே வரலாம், ஆனா முடிவு ஜெயிக்க போறது கர்த்தருடைய பிள்ளைகளா தான் இருப்பாங்க. அது இன்னைக்கு வேதத்துல இருந்து சில காரியங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஆண்டவருக்குன்னு ஒரு சித்த வச்சிருக்கிறார், ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அந்த தேவனுடைய சித்தத்துல மனிதனுடைய சுய ஞானம் கலந்து விடக்கூடாது. வேதவசனம் சொல்றது, உன் சுய புத்திய மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் யோசனையில கர்த்தருக்கு ஒப்புவி, கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆக வேதத்திலிருந்து சில காரியங்கள் பார்க்கலாம். ரோமர் 9:15
அந்த 9வது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கோங்க 15வது வசனம் அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார் அதனால இரக்கம் உருக்கம் யார் மேல் இரக்கமா இருக்க நான் விரும்புறேனோ அவங்கள இரக்கமாவே இருப்பாங்க யார் மேல் உருக்கமா இருக்க விரும்புறேனோ அவங்க மேல் உருக்கமாவே இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்ப கர்த்தர் பார்வச்சம் பார்க்கிறவரா கர்த்தர் ஓரவதனம் செய்கிறவரா நம்ம வாசல் சொல்றபடி ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஆக்கிறாரு ஆண்டவர் அப்படிப்பட்டவரா யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு 1வது அதிகாரம் 17வது வசனத்துல அவரிடத்துல எந்த ஒரு வேறுபாடும் இல்லை வேறுபாட்டின் நிழலும் இல்லைன்னு வேதவசனம் சொல்லுகிறது அவருடைய எந்த இடத்துல பாரபட்சமே பார்க்க மாட்டார் அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காரு யார் மேல சித்தமா இருப்பேன் இரக்கமா இருக்க விரும்புறேன்னா அவங்கள இரக்கமாவே இருப்பேன் யார் மேல உருக்கமா இருக்க விரும்புறேன்னா அவங்கள உருக்கமாவே இருப்பேன் அவன் மேல தயவா இருப்பேன் அவன் மேல அன்பா இருப்பேன் அப்படின்றாரு ஏன் காரணம் என்னவென்றால் கர்த்தர் எல்லாரும் நேசிக்கிறாரு எல்லாருமே அன்பு வச்சிருக்காரு ஆனா அந்த அன்புடைய அளவுங்கிறது வந்து அவங்க கீழ்ப்படுதலை பொறுத்திருக்கு அவங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிக்கிறாங்கிறத பொறுத்திருக்கு வெளிப்படுது நீதிமன்றத்துக்கு சொல்லப்பட்டிருக்கும் 8வது அதிகாரத்துல 13வது வசனத்துல 17வது வசனம் இருக்கிறேன் என்னை நேசிக்கிறவர்களை என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன் என்னை கனம் பண்ணுகிறவர்கள கனம் பண்றேன் நீங்க கர்த்தரை கனம் பண்ணீங்கன்னா அவர் உங்களை கனம் பண்ணுவார் நீங்க ஆண்டவரை நேசித்தீங்கன்னா அவர் உங்களை நேசிப்பார் உங்களுடைய அன்பு இவ்வளவுனா ஆண்டோட அன்பு இவ்வளவு அப்ப நீங்க எந்த அளவுல அளக்குறீங்களோ அதே அளவுலதான் கர்த்தர் உங்களை கொடுத்தும் அளப்பாரு நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு வந்து ஒரு பரிசுத்தமான வியாபார நோக்கம் இல்லாத அன்பா இருக்குன்னா வியாபார நோக்கம்னா என்ன அர்த்தம் ஆண்டவர்கிட்ட போனா வீடு கட்டி விடுவாரு ஏசு கிட்ட போனாக்க கார் வாங்கி கொடுத்துருவாரு ஏசு கிட்ட போயாச்சுன்னா பர்வத்துல ஒரு இடம் போட்டுருவாரு இங்க பூமியில ஒரு இடம் கொடுத்துருவாரு அவர் என்ன புரோக்கரா இன்னொன்னு இருக்கு ஏசுகிட்ட போனாக்கா நிறைய போடுவாங்க லிஸ்ட் போட்டுருவாங்க இதெல்லாம் கொடுத்துருவாரு இந்த பூமியில கண்டிப்பா நமக்கு தேவையான அத்தனையும் செய்வாரு அதை விட ரொம்ப முக்கியம் பரலோகம் சொர்க்கலோகம் பரலோகத்துல நமக்குன்னு ஒரு இடத்த அழைச்சிருக்கிறாரு நமக்குன்னு ஒரு சமாதானமான வாழ்க்கை இருக்கு வெறும் 60 வயசு வரைக்கும் வாழக்கூடிய அற்பமான காலத்துக்கு அளவே இல்லாத நித்தி நித்தியமான வாழ்க்கை பரலோகத்துல காத்து கொண்டிருக்கு நமக்காக அப்ப அவரை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கிற பொறுத்துதான் கர்த்தர் அவங்க மேல அன்பு வைக்கக்கூடிய அளவு காணப்படுகிறது அதுல மாற்றம் இருக்குங்க நிச்சயமா மாற்றம் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப முகாசாரின் இருக்காருன்னு சொன்னேன் அவர்கிட்ட பிஏங்கிறவர் எப்பயுமே கூடயே இருப்பார் பர்சனல் அட்வைசர் கூட இருப்பாங்க நம்மள எப்பயாவது பார்ப்போம் டிவியில வேணா பார்க்கலாம் யார்கிட்ட அவர் அதிகமான அன்பா இருப்பாரு பிஏ கிட்ட இப்ப பிஏ கிட்ட அன்பா இருப்பாரா அவரோட சொந்த மனைவி கிட்ட அன்பா இருப்பாரா சொந்த மனைவி இப்ப அவரோட மனைவி மேல இருக்கக்கூடிய அன்பு அதிகமா இருக்குமா அவருடைய வாரிசு மேல இருக்க அன்பு அதிகமா இருக்கும் பாத்தீங்களா மாறுதான் அப்ப எந்த அளவுக்கு அவரோட கூட நெருங்கி அன்பு செலுத்துறாங்களோ அந்த அளவுக்கு அதே அன்பு திருப்பி கொடுக்கப்படும் அதே மாதிரிதான் ஆண்டவர் நான் எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிக்கிறேனோ அதை விட அதிகமான அன்பு தான் ஆண்டவர் எனக்கு தருவார் அவர் பாரபட்சமே பார்க்க மாட்டாரு அவர் மேல வச்சிருக்க உங்க அன்பு உண்மையான அன்பா இருக்குன்னா உங்களுக்காக எந்த எல்லைக்கும் வந்து நிற்பாரு எந்த காரியத்தில் செய்யறதுக்கு துணிஞ்சு நிற்பாரு அதே அன்பு ஒரு சாங்கு போக்குக்காக ஒரு கடமைக்காக ஒரு ஏனோ தானன்னு ஒரு இந்த சப்ப கட்டு கட்டுவான்னு சொல்லுவோம்ல எல்லாரும் வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நானும் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு கடமைக்கு வேலை செய்யறது அப்படிப்பட்ட அன்பா இருக்கும்னா கத்தோடைய அன்பு எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கும் வேத வசனம் சொல்லுது நான் இம்மைக்காக மாத்திரம் கர்த்தருடைய மேல ஒரு அற்பமான அன்பு கொண்டிருப்பேன் ஆனால் மற்ற எல்லாரும் பார்க்கலாம் என் நிலைமை மிகவும் பரிதவிக்கக்கூடியதாக காணப்படும் இப்ப வேத வசனத்துல சில காரியங்களை பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவுடைய எல்லாரையும் நேசிக்கிறாரு ஆனா அவரை ஏமாத்த முயற்சி பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவன் ஏமாத்த முயற்சி பண்ணும்போது அவர் வெறுக்கக்கூடியவரா இருக்கிறாரு என்ன சொன்னீங்க
இயேசு கிறிஸ்து வெறுப்பாராம். ஆமாங்க, கர்த்தர் வெறுப்பாருங்க. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் ஒழுங்கா சொல்றாங்க, எல்லா சபையிலையும் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறான்றாங்க. நீங்க மட்டும் என்ன கெடுத்தாலும் புதக்கமாவே பேசுறீங்க தம்பி, என்ன கெடுத்தாலும் ஏட்டிக்கு முட்டிக்காதே பேசுறீங்க, ஒன்னு ஒன்னு உருப்படியே சொல்ல மாட்டீங்க. ஏங்க, வேதத்துல சத்தியத்தின்படி பார்க்கணும்னா ஆண்டவர் எல்லாத்தையும் நேசிக்கிறார். ஆனா அவரை நான் ஏமாத்தணும் சொல்லி முயற்சி பண்ணும்போது அவருடைய அன்பு வெறுப்பாக மாறுகிறது. இன்னைக்கு பெத்த பிள்ளையா இருக்கலாம், பெத்த பிள்ளையா இருக்கலாம், அந்த பெத்த பிள்ளையா இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ரத்த சம்பந்தமான உறவா இருந்தாலும் அவங்க அந்த அன்புக்கு தகுதியா இருக்கிற வரைக்கும் சரியா நடப்பாங்க. அதே இது அந்த அன்பை இழிச்சவாய் நினைச்சுக்கிட்டு ஏமாறி நினைச்சுக்கிட்டு பயன்படுத்தினாங்கன்னா அந்த உண்மை வெளிப்படும் போது எப்படி இருக்கும் அவங்களுடைய கோபம்? அதுதாங்க உண்மை. ஒரு மனுஷன் கோபப்பட்டாலே நம்ம தாங்க முடியலங்கிறோம், தெய்வம் கோபப்பட்டார்னா உடம்புல ஒரு மூச்சு யாரோடது? அவர் கொடுத்தது. உடம்புல நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் எங்க இருந்து வருது? மண்ணில இருந்து. மண்ணு அவர் உருவாக்குனது. காந்தி யாரோடது? வெளிச்சம் யாரோடது? கொடுத்திருக்கிற ஆரோக்கியம் யாரோடது? கொடுத்திருக்கிற சகல சம்பத்தும் யாரோடது? இதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு அவருக்கே துரோகம் பண்ண எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு அவரவே ஏமாத்தணும் முயற்சி பண்ணா கண்டிப்பான முறையில கத்தர் ஏமாறக்கூடியவர் இல்ல. ஏமாறதுக்கு அவர் மனுஷனும் இல்ல, ஏமாத்திட்டு போறதுக்கு அவர் ஒண்ணும் மனு புத்தியனும் அல்ல. இப்ப வேத வசனத்தின்படி சில காரியங்களை பார்க்கலாம். ஆண்டவர் சில நேரங்களில் தன்னை ஏமாத்த முயற்சி பண்ணக்கூடிய மனிதர்களை கத்தர் விருக்கிறார். இன்னொன்னு, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை ஆண்டவர் நம்பி கொடுத்த காரியங்களை உதாசீனமா நினைக்கிறவங்க, அற்பமா நினைக்கிறவங்க, அத ஒரு ஏளவான நினைக்கிறவங்களை கர்த்தர் விருக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த பொறுப்பை பறிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். வேதத்திலிருந்து பார்க்கலாம். மல்கியா எழுதின புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 2-3 இருந்து மத்தேயுக்கு முன்னாடி வரும். பல புதிய ஏற்பாடு மத்தேயுக்கு முன்னாடி, பழைய ஏற்பாடோட கடைசி பகுதி. மல்கியா முதலாவது அதிகாரம் 2-3 வாசிக்கிறேன். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார், அதற்கு நீங்கள் எப்படி எங்களை சிநேகித்தேன் என்று என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோவை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். வேதவசனம் என்ன சொல்லுது? யாக்கோவை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலுச்சிற்பங்களை தாவமாக ஆக்கினேன். இல்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கும். உபேதையா முதலாம் அதிகாரம் முழுவதும், உபேதையா புஸ்தகத்துல ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் தான் இருக்கு, அதுல முழுவதும் ஏசாவை கொடுத்த சாபமான அவர் சொல்லிப்பாடுகளுடைய ஆசீர்வாதமா ஒத்த வார்த்தை கூட வந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஏசாவை எதிர்ந்து இருக்கணும். வேதத்துல சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நான் வெறுக்கிறேன் சொல்லி அவர் வாயத்திற்கு சொன்ன முதல் நபர் ஏசா தான். காயினை கூட மனுஷன் பொறுத்துக்கிட்டார், ஆதமேவலை கூட பொறுத்துக்கிட்டார், விபச்சாரியை கூட கடைசியில் பொறுத்துக்கிறார். கொலை செஞ்சவன், கொள்ளையடிச்சவன், துணிகரமான பாவம் செஞ்சவன், பலவிதமான அயோக்கியத்தனமான பண்ண எல்லாத்தையும் ஆண்டு மன்னிச்சுக்கிறார், பொறுத்துக்கிறார். ஆனா ஏசாவை குறித்து சொல்றாரு, நான் ஏசாவை வெறுத்தேன். என்னங்க அப்படி சொல்றீங்க? அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் மகா தயவும் தீங்குக்கு மனஸ்தாபப்படக்கூடிய தெய்வம் ஆயிடுச்சு. அவரா வெறுக்கிறாரு? அவர் வெறுக்கிறார்னா அப்ப இவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? புரியுதா புரியலீங்களா? அவர் வெறுக்கக்கூடிய அளவுக்கு பேசுறாருனா இந்த ஏசா எப்படிப்பட்ட நபராக இருக்கணும்? அதான் ரொம்ப முக்கியங்க. அப்ப என்ன ஏசா தப்பு பண்ணாரு? பண்ணினாரு. அவர் பண்ணின தப்பு அவரோட பார்வைக்கு சிறுசு, ஆனா தேவனுடைய பார்வைக்கோ பெருசு. தப்புல அளவு இருக்காங்க, கண்டிப்பா இருக்கு. தப்புல அளவு இருக்கு. நம்ம காய்ச்சல் வந்துருச்சுக்கிறோம், உடனே டாக்டர் போய் ரெண்டு பேராசிட்டமால் போடு, ரெண்டு அனாசிட்டம் போடு அப்படியே சொல்றாரு. முத காய்ச்சலுடைய அளவை பாக்குறாங்க, எவ்வளவு எவ்வளவு இருக்கு. அடுத்து ரத்தத்தை எடுத்து பாக்குறாங்க, எவ்வளவு கிருமி பரவி இருக்கு. அதை பொறுத்து
மருந்து மாத்திரை எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. உணவு முறைகள் எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. அதே மாதிரிதான் நாம் செய்யக்கூடிய பாவத்தினுடைய விளைவுகளை பொறுத்துதான் அந்த பாவமும் அந்த தவறுக்குரிய தண்டனை தீர்மானிக்கப்படுகிறது. நான் சின்ன தப்பு தான் பண்ணேன், ஆர்டர் கும்பிட்டு கோவப்படுவான்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லுவான். அவர் அம்பிட்டு கோவப்படுறதுக்கு அந்த தவறினால அந்த பாவத்தினால நடந்த விளைவுகளை முதல் பார்க்கணும். அந்த விளைவுகள் தான் முக்கியம். செய்யக்கூடிய காரியம் சின்ன காரியமா இருக்கலாம், அதனுடைய விளைவுகள் தான் ரொம்ப முக்கியம். அந்த விளைவுகளை பொறுத்துதான் தண்டனையும் தேவ கோபாக்கினையும் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த லிஸ்ட்ல தான் யாக்கோபு அடே சாம்பியன். சாம்பியன் என்ன அர்த்தம்? சிறந்தவர். தேவனுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டதுல மிகச்சிறந்தவர் ஏசா. யாக ஏசாவை குறித்து சொல்லும்போது நான் ஏசாவை வெறுத்தேன். இத்தனைக்கும் யாக்கோபுடைய அண்ணன், சொந்த ரத்தம், ஈசாக்குடைய சொந்த மகன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் பாரு. ஆபிரகாமுடைய சொந்த வாக்குத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு. ஈசாக்குடைய சொந்த ரத்தத்துல வந்த அந்த வாக்குத்தத்துக்கு சுதந்திரவாளி ஏசா யாக்கோபு. நியாயப்படி பார்த்தா மூத்த பிள்ளை ஏசா தான். ஏசா தான் ஆசீர்வாதத்திற்கு பூரணமாக தகுதி உள்ளவர். மன்னிக்கணும், அந்த முழுமையான உரிமை உள்ளவர், தகுதி வர உரிமை வர முழு உரிமையும் ஏசாவுக்கு தான் இருக்கு. ஆனால் ஆசீர்வாதமானது ஏசாவை விட்டு பிரிந்து யாக்கோபுக்கு போயிருச்சு. இதே மாதிரி தான் கர்த்தர் முத முதல் தேராக அழைச்சாரு. தேராகிறது ஆபிரகாமுடைய அப்பா. அந்த வார்த்தைக்கு தேராக கீழ்ப்படியாதனால தேராவுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு போயிடுச்சு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அப்படியும் அவருடைய மூத்த பிள்ளைக்கு தான் போகணும், அது ஈசாக்கா இருக்கணும். இவர் ஆண்டவர் கூட கொஞ்சம் சேட்டை பண்ணதுனால இஸ்மவேலுக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஆகார் மூலமா இஸ்மவேல் பிறந்துருச்சு. அப்ப இஸ்மவேலுக்கு அந்த ஆசீர்வாதம் போகணும். ஆனால் இஸ்மவேலுக்கோ அவர் தகுதி இல்லாதனால அந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கிட்ட கொடுத்தார். சரி, ஈசாக்காவது ஒழுங்கா இருக்கலாம்ல. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் நியாயப்படி அதற்கு உரிமை உள்ள முக்கியத்துவமான ஏசா. ஏசா தான் மூத்த பிள்ளை. ரெண்டு பேருமே ரெட்ட குழந்தைகள். ஏசாவும் யாக்கோபும் ரெட்ட குழந்தைகள். ஏசா தான் மூத்த பையன். சிரேஷ்ட புத்திர பாகம் அப்படி இருக்கு, அதாவது சொத்துல ரெண்டு மடங்கு அதிகமான உரிமை இருக்கிறது மூத்த பையனுக்கு தான். அதுதான் சிரேஷ்ட புத்திர பாகம் பாங்க. அதிகமான உரிமை அவங்களுக்கு தான் சேரும். உதாரணம் சொல்றேன், சொத்துல இப்ப என்கிட்ட என்கிட்ட ஒண்ணும் இல்லை, அது வேற விஷயம். உதாரணம் என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை இருக்கு? 10 லட்சம். ஆண் பாத்துறாதீங்க. இல்ல, உதாரணம் சொல்றேன், 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ரெண்டு பிள்ளை இருக்காங்க. இந்த 10 லட்சத்தை என்ன செய்வேன்? மூணா போடுவேன். இந்த மூணா போட்டு அதுல ஒரு பங்கு இளைய பிள்ளைக்கு, ரெண்டு பங்கு மூத்த பிள்ளைக்கு. இதுதான் சிரேஷ்ட புத்திர பாகம். இதுதான் யூதருடைய பாரம்பரியம், கலாச்சாரம். சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொடுப்பாங்க. மூத்த பையனுக்கு தான் அதிகமான பொறுப்புகள் இருக்கு, அதிகமான உரிமை இருக்கு, அதிகமான குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டியது. முன்னாடி நின்று குடும்பத்தை நடத்தணும். அதனால அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. இதான் சிரேஷ்ட புத்திர பாகம். இப்படிப்பட்ட சிரேஷ்ட புத்திர பாகத்திற்கு உரிமையுள்ள ஏசாவை ஏன் ஆண்டுக்கு வெறுக்கணும்? பிறப்புல மூத்தவன், கர்த்தர்தான் பிரசவத்துல மூத்த பையனா கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட ஏசாவை ஈசா கூட ரத்த சம்பந்தம், நேரடியான ரத்த சம்பந்தம். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், ஓ நான் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட எங்க அப்பா ஊழியக்காரர் தெரியுமா, எங்க அம்மா அப்பா எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவங்க ஜெபம் பண்ணா போதும், அப்படி வச்சா அற்புதம் நடக்கும், இப்படி வச்சா பேய் ஓடும், இப்படி வச்சா நோய் ஓடும். அப்படிப்பட்டவங்களுடைய பிள்ளைங்க, எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் சரிங்க, ரத்த சம்பந்தமான உறவா இருந்தாலும் சரி, எவ்வளவு அப்படியே பைபிளவே கரைச்சு குடித்த கூடிய ஆட்களா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்கள் கர்த்தர் நேசிப்பார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம சாங்கு போக்குக்கு நடிக்கிறவங்களுக்கு கர்த்தர் வெறுப்பாரு. பக்கத்தை கையை பிடிச்சிருங்க, நீங்க கர்த்தரை மதிச்சீங்கன்னா அவர் உங்களை மதிப்பாரு. நீங்க கர்த்தரை மிதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர் உங்களை மிதிப்பாரு. இப்ப வேத வசனத்தை இப்படி பார்த்தோம்னா ஏசாயவ ஏசாவ கர்த்தர் வெறுத்தேன்னு சொல்றாரு. ஏன் வெறுத்தாரு?
நல்லா வேதத்துல பார்க்கலாம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருப்பார், உபதியாகம் புஸ்தகம் 1:18 ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதுல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. யோனாவுக்கு முன்னாடி வரும் 1:18 அதுல ஒரு அதிகாரம் இருக்கு, வாசிக்கிறேன். யாக்கோபு வம்சத்தான் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தான் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள், இயேச வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியா இராதபடி இவர்களை பச்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். ஐயோ எவ்வளவு பெரிய சாபமான வார்த்தை! இது அப்படியே நிறைவேறிச்சு. நிறைவேறின ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த வார்த்தையுடைய மைய பொருளை பார்ப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை, யாக்கோபு ஏசா ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க. யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம் சொல்றாரு, அவங்க அக்னியை போல அக்னி ஜுவாலை போல இருப்பாங்க. ஆனா ஏசாவுடைய வம்சத்தார், வம்சத்தான் யாரு? சந்ததி. யாக்கோபோட சந்ததியும் ஆசீர்வாதமா பேசுறாரு, ஆனா ஏசாவோட சந்ததிய ஆசீர்வாதமா பேசுற சாபமாக பேசுறாரு. அப்ப ஏசாவோட தவறு அவருடைய சந்ததியும் போய் பிடிக்குது. புரியுதுங்களா? ஏசா செஞ்ச தப்பு அவருடைய சந்ததியையும் கத்தர் வெறுக்கக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டாரு. இதுதான் பெரிய விஷயம். ஏசாவை மட்டும் வெறுக்கல ஆண்டவர், ஏசாவோட கூட முடியல, அவருடைய சந்ததியும் தொடர்கிறது. நம்ம செய்யற ஒரு நல்ல காரியமா இருக்கட்டும், ஒரு கெட்ட காரியமா இருக்கட்டும், அது நம்மளோட முடிவுடையவே முடிவுடையாதுங்க. நம்ம சந்ததியும் தொடரும், நம்ம சந்ததியும் நெருங்கும், அந்த சந்ததி மேலே இருக்கும். அதனாலதான் 2, 3, 4 தலைமுறை வரைக்கும் கத்தர் விட மாட்டாரு. இன்னும் சொல்லிருக்காரு, 1000 தலைமுறைக்கும் கத்தர் இரக்கம் உள்ளவர், கத்தர் பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கு. இப்ப சந்ததி மேலே ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இந்த உபதியாவிலும் இருக்கட்டும், மல்கையாவில் ரெண்டு பகுதிகளிலும் ஏசாவை வெறுக்கக்கூடிய காரணத்தையும் ஏசாவுடைய வம்சத்தை கத்தர் வெறுக்கக்கூடிய காரணத்தையும் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 25:1 21-34 முறைக்கும் படித்தோம்னா அவருடைய முதல் தவறான காரியத்தை, அதாவது ஏசாவோட தவறான காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆதியாகமம் புஸ்தகம் 25:21-34 முடியும். ஒரு சுருக்கமான காரியம், மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தர் நோக்கி வேண்டுதல் செய்தான். கத்தர் அவன் வேண்டுதலை கேட்டதனால் அவன் மனைவி ரெபெக்கா கர்ப்பம் தரித்தாள். 60 ஈசாக்கு குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்ப ஜோம் பண்றாரு, அவரோட மனைவிக்கு கத்தர் ரெட்டிப்பான நன்மையில கொடுக்கிறார். 22 அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் 1 ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலாம் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிறக்கும் போது தீர்மானம் ஆயிடுச்சு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். தாய் கர்ப்ப கர்ப்பத்திலே முடிவுட்டார், இவன் கூட இப்படித்தான் இருக்கும், இவன் இப்படித்தான் செய்வான், இவன் இப்படித்தான் நடப்பான். கத்தர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இருக்குங்க. நமக்கு இன்னைக்கு புரியாம இருக்கலாம், ஆனா பின்னாடி கண்டிப்பா புரியும். சில இடத்துக்கு ஆண்டர் போகாதுன்றார போகக்கூடாது, சில காரியம் கத்த செய்யாதுன்றார செய்யக்கூடாது. செஞ்சிட்டு ஆண்டவரே இல்லை காப்பாற்ற மாட்டீங்களா, ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு காது மூக்குலாம் இல்லையா கேட்க கூடாது. தவறு செய்யறது யாரு? மனுஷன் செஞ்சுட்டு தெய்வத்துக்கிட்ட போய் கேட்கலாமா? இங்க ஏசாவோட வாழ்க்கையை கொடுத்து கத்தருக்கு ஏற்கனவே தெரியும், இவன் கையில எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தாலும் இவன் கண்டிப்பா அதை காப்பாற்ற மாட்டேன். எப்பேற்பட்ட இடத்துல வச்சாலும் நமக்கு துக்கத்தை தான் கொடுப்பா. சில பேருக்கு இந்த வேலைக்கு போக விருப்பம் இல்லாத ஒரு சில பேர் இருக்காது. நான் நம்மளை பத்தி சொல்லல, நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். எப்பேற்பட்ட வேலையில கொண்டு போய் வச்சாலும் அதை குறைத்தான் சொல்லுவாங்க. எவ்வளவு லேசான காரியங்களை கொடுத்தாலும் அதுலயும் குத்தம் குறை, அது சரியில்லை இது சரியில்லை அப்படிம்பாங்க. தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, ஆட தெரியாதவங்க யார் சொல்லுது? தங்கச்சி கைது இல்லையா? ஆட தெரியாதவங்க தெரு போனவங்க.
யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் நல்லா கூட்டுவேன் விளக்குமா சரியில்லைனாங்க. நான் நல்லா தான் கூட்டினேன், யாருது விளக்குமா சரியில்லை அப்படின்னா. இதெல்லாம் பார்த்தோம்னா சாக்கு போகுது. கர்த்தர் கர்ப்பத்தை அறிந்திருக்கிறவர், கர்ப்பத்தில் உருவாமே தெரியும் இவங்க எப்படி வருவாங்க. ஆனா சொல்ற மூத்தவன் இளையவனை இளையவனை சேவிப்பான். அங்கேயே முடிவு ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 பிரசவ 24 படிக்கலாம். பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம் அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்துக் கொண்டு புறம் வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றெடுப்ப போது ஈசாக்கு 60 பிள்ளை பத்திருக்காரு யார். அப்புறம் இவருடைய குணங்களை குறித்து பாருங்க 27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். போதுங்க, ரெண்டு பேரும் ரெண்டு விதமான குணம். யாக்கோவுடைய குணம் குணசாலி, கூடாரவாசி. குணசாலி என்ன அர்த்தம்? அமைதியானவரும் பொறுமையுள்ளவரும் நிதானித்து அறியக்கூடியவரும். ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா பொறுமை அதிகமா தேவை. விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, சகிப்பின் மனப்பான்மை, அதெல்லாம் நிறைய தேவை. இது எல்லாமே யாங்கோட கண்ணப்பட்டுச்சான். ஆனா ஏசா கிட்ட இருந்த குணம் வன சஞ்சாரின்னு அர்த்தம். மன சஞ்சாரி, மனம் சஞ்சாரி. மனம் என்ன? காளி. சஞ்சரிக்கிறதுனா தங்குறது. வீட்டில் இருக்க மாட்டேன், காட்டில் தான் கிடப்பான். புரியுதுங்களா? வன சஞ்சாரியும் அடுத்து என்ன அவசரம்? வேட்டையில் வல்லவனமா இருந்தான். அப்ப இவனுடைய அடிப்படை குணமே கொஞ்சம் கடுமையா இருக்கும். வேட்டையாடுறவங்க யாரு? மென்மையானவங்க வேட்டையாடுவாங்களா? கொஞ்சம் கடினமான மனசு வேணும். அப்ப அடிப்படையிலே யாக்கோவுடைய குணமும் ஏசாவுடைய குணமும் ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்டது. இவன் மென்மையானவங்க, கடுமையானவங்க. இவர் அன்பானவர், இவர் அடாவடியானவர். இவர் பயிரை வச்சு வளர்த்து தண்ணி ஊற்றி பாதுகாத்து வளர்ப்பாரு. அவர் ஓடி போய் அம்பை விட்டு கொன்று எடுத்து சாப்பிடுவார். இப்படித்தான் ரெண்டவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. இந்த ரெண்டவருடைய வாழ்க்கையோட குணங்களும் வேறுபட்டதாக காணப்பட்டுச்சு. இவர் வீட்டில் இருப்பார், யார்? யாக்கோபு. வீட்டில் இருப்பார், அவர் காட்டில் இருப்பார். இவர் கூடாரி வாசி, அவர் வனத்தில் வாசி. இப்படிப்பட்ட ரெண்டு பேருக்குமே ஒரே தகப்புடைய பிள்ளைகள், ஈசாக்குடைய பிள்ளை. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் இப்ப அடுத்த சந்ததிக்கு போகணும். யாருக்கு? ரெண்டு பேத்துல போகணும், ஒரு ஆளுக்கும் போகணும். அதுல குறிப்பா மூத்த பிள்ளைக்கு தான் போவதற்கு சகல உரிமையும் இருக்கு. சகல உரிமையும் மூத்த பிள்ளைக்கு தான் போகணும், மொத்த ஆசீர்வாதம். வேற வசனம் சொல்லுது, ஆபிரகாம் மறிக்கிற வரைக்கும் கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதிக்கவே இல்லை. ஆபிரகாம் எப்ப மறித்தாரோ அப்பத்தான் ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதித்தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகம 25:11. ஆபிரகாம் மறித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அது வரைக்கும் ஆண்டவர் ஈசாக்க ஆசீர்வதிக்கவே இல்லை. ஆபிரகாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும். ஆபிரகாம் மறிக்கும் போது தன்னுடைய மொத்த ஆசீர்வாதத்தையும் தம் மகன் ஈசாக்கு மேல வச்சு விட்டுட்டு மறிக்கிறார். இது இந்த பெரியவன் சொல்லுவாங்க, பெரியவன் ஆசீர்வாதம் வாங்கியா, அவன் வாயில விழுகக்கூடாதுமாங்க. இன்னும் சில நல்ல கவனம் இல்லாம நல்ல முறையில இருக்காங்களே, நல்ல பேரோட நல்லவங்க பேர் எடுத்திருப்பாங்க, நல்ல முறையில வாழ்வாங்க. அவன் வாயில வாக்கு வாங்கக்கூடாதுமாங்க, அவன் சொன்ன படிக்கும்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆபிரகாமுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருந்தார். இவர் சொன்ன ஆசீர்வாதம் அப்படியே ஈசாக்கு நிறைவேறுச்சு. அப்ப ஆபிரகாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. ஆபிரகாம் மறித்த பின்பு ஈசாக்கை கர்த்தர் அளவில்லாம ஆசீர்வித்தார். இந்த வேதத்துல பார்த்தோம்னா ஈசாக்கும் அவருடைய அண்ணன் இஸ்மவேல் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தங்க முடியாத அளவுக்கு அவங்க ஆசீர்வாதம் பூமியே தாங்க முடியல. வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆதியாகமம் புஸ்தகம்
பாடலும் 35வது அதிகாரம் 36வது அதிகாரம் 7வது வசனத்துல அவருடைய சம்பந்த மிகுதியா இருந்தபடியால ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிட்டு அவருடைய மந்தை நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது யாருன்னா ஏசாவும் யாக்கோபுடைய ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குடியிருக்க கூடாத அளவுக்கு பூமியை தாங்க முடியலையா அவங்க ஆசீர்வாதத்தை அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறார் நிச்சயமா வீடு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு வீடு தாங்காதுங்க பூமி தாங்காதுங்க அந்த அனுபவத்தெல்லாம் பார்க்கக்கூடிய கிருபையில கர்த்தர் கொடுக்க கண்டிப்பா கொடுப்பார் அவர் ஆசீர்வதிக்கணும்னு முடிவிட்டாருன்னா உங்க வீடு தாங்காது வீட்டுல வைக்க இடம் இருக்காது கர்த்தாவே போதும் சொல்லக்கூடிய அளவுக்கு கொடுப்பாரு பூமி தாங்காது பூமியில இடம் இருக்காது கர்த்தாவே பூமி தாங்க முடியலாண்டவரே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆசீர்வதிப்பாரு ஆக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஈசாக்கு கொடுக்கல ஈசாக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கல அவங்க மறித்து விட்டு தான் ஆசீர்வாதத்தை அவங்க தலைமையில கையை வச்சு கொடுத்துட்டு போறாங்க அப்ப அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிறைவேறுச்சு இதுதான் தேவனுடைய சித்தம் இப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு வந்துருச்சு சொன்னபடி செஞ்சாரு கேட்டாரு ஆனா ஈசாக்கு என்ன செஞ்சாருன்னா இவருக்கு ஒரு மனசுல ஒரு சின்ன நெருடல் யாக்கோவை விட ஏசாவத்தான் ஈசாக்கு ரொம்ப பிடிக்கும் மூத்த பையன் அப்படிங்கிற ஒரு பிரியமும் அதோடு ஏசா வேட்டையாடிட்டு வர்றது ஈசாக்கோட வாழ்க்கை ரொம்ப டேஸ்டா இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த உதட உள்ளம வேற வேற இருக்கும் உதட சொல்றதை நம்புவாங்க உள்ள சொல்றதை நம்ப மாட்டாங்க அப்புறம் ஈசாக்குடைய உதடுக்கு அப்படியே தேனா இருந்துச்சான் ஏசா வேண்டையாடிட்டு வருது அதனால ஏசா மேல ரொம்ப பிடிப்பா இருந்தாப்புல கத்தோட சித்தம் என்னன்னா யாருக்கு வந்து ஆசீர்வதிக்கணும் ஆனா ஈசாவோட விருப்பம் ஏசா வந்து ஆசீர்வதிக்க போறாரு மனசால அவர் வந்து ஆசீர்வதிக்க போறாரு பார்த்த தெய்வம் ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி இல்லை எப்படி தகுதி இல்லை பறக்கும் போதே அவருக்கு தெரியும் இவன் எப்படி வருவான் இவ என்ன செய்வான்ட்டு அப்ப ஒரு சின்ன ஒரு ப்ரூஃப் அதாவது ஒரு எவிடன்ஸ் ஏசாவா ஆண்டவர் அவன் தகுதி இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன சம்பவம் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம் தான் மூத்த பையன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை கத்தர் பிறப்பில கொடுக்கிறது இந்த ஸ்தானங்கிறது வந்து மனுஷனால உண்டாவதில்லை மனுஷ பலத்தினால் வருவதில்லை தெய்வம் பார்த்து கொடுப்பது மூத்த பிள்ளை பிறகு யாரோட விருப்பம் கடவுளுடைய விருப்பம் அவர் பார்த்து கொடுத்த ஆசீர்வாதம் சேஷ்ட புத்திர பாகம் இப்ப இந்த பாகத்தை இவர் என்ன செஞ்சாரு பாருங்க 30வது வசனம் 29ல இருந்து ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து அதாவது 25வது அதிகாரம் 29ல இருந்து படிக்க போறோம் ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா இழைத்திருக்கிறேன் என்றான் அடுத்து அப்படியே 31வது வசனம் அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பார்த்து இன்று எனக்கு விட்டுப்போடு என்றான் 32 அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேனே இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான் 33 அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விட்டு போட்டான் அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றன் கூழையும் கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் கத்தர் முடிக்கும் போது அலட்சியம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சேஷபுத்திர பாகங்கிறது ஏசாவோட பார்வையில அற்பமான காணப்பட்டிருக்கலாம் ஆனா கத்தோடைய பார்வையிலோ மிகப்பெரிய உரிமை ஆண்டவட்டி அவன் நேரடியா பேசலாம் இணையத்தான் மூத்த பிள்ளைய பிறக்க வச்சீங்க எங்க அப்பாவோட ஆசீர்வாதம் முழுவதும் எனக்குத்தான் முதல் உரிமை தாராளமா பேசலாம் ஆனால்
अवमान அலே வேதத்துல பாருங்க இது ஒரு சம்பவம் சேஷ்டபுத்திர பார்த்த ஒரு சாதாரண சாப்பாட்டுக்காக அற்பமா விட்டுட்டார் ஏ சாப்பாடு தாயா சேஷ்டபுத்திரமாக என்னமா அது நீயே வச்சுக்கோ அனிதாவே இல்ல பெரிய விஷயமா அப்பா எவ்வளவு டயர்டா வந்திருக்கேன் எவ்வளவு சோர்வா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்காக கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழந்தவர் ஏசா ஒருவேளை சாப்பாட்டுக்காக தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல இன்னைக்கு அதுல தான் மனுஷனுக்கு கோபம் அதிகமா இருக்கு கொஞ்சம் சாப்பாடு செய்ய லேட்டா மாச்சா போதும் வீட்ல வருவாருங்க கோபம் கண்ணாமண்ணானு இது ஏசாவோட ஆவி இப்படிப்பட்ட ஆவி ஏசாவோட ஆவி தான் செஞ்ச தான் விரும்பின காரியம் நடக்கலனா கோபம் வரும் பாருங்க எதவனா போட்டு உடைக்கிறாங்க இது ஏசாவோட குணம் இந்த ஆவி ஏசாவோட ஆவி आशीर्वाद உடைச்சாரு இதெல்லாம் அவருடைய பிடிவாதத்துல அவருடைய அஜாக்கிரதையில கவனம் குறைவுல இன்னும் சொல்ல போனோம்னா மேட்டுமைத்தனத்துல நடந்தது ஒருவேளை சாப்பாடு தான் முக்கியமா தெரிஞ்ச ஒழிய தாராபகத்துல டே நம்ம அண்ணடா தாடா அப்படின்ட தரப்புறாரு அவன் அம்மாட்ட போய் கேட்கலாம் வெளிதானே இருக்காங்க தரப்புறாங்க அவங்க அப்பாட்ட கேட்கலாம் தரப்புறாங்க ஒருவேளை சாப்பாடு போடாதமா எந்த தாய் தான் அப்படி இருக்க மாட்டாங்க ஆனா இவர் செஞ்சது ஆசைப்பட்டது உடனே கிடைக்கணும் இப்போ எனக்கு வேணும் இந்த முடி எனக்கு வேணும் இந்த குணம் என்னைக்கு இருந்தாலும் அழிவை தான் தரும் இந்த எண்ணம் என்னைக்கு இருந்தாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்தவே முடியாதுங்க காத்திருக்க முடியாத மனுஷனால பொறுமையை கைபிடிக்க முடியாத மனுஷனால கர்த்தர் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் தக்க வைக்கவே மாட்டாங்க பொறுமை இல்லாதவங்கிட்ட கர்த்தர் இருக்கவே மாட்டார் பொறுமை இல்லாத மனுஷங்கிட்ட கர்த்தர் நிச்சயமா இருக்க மாட்டாருங்க பொறுமைங்கிறது தேவனுடைய குணங்கள்ல மிக முக்கியமான குணம் ஆவிக்குரிய கனிகள் இருக்குல்ல ஒரு கனி அதுல 9 சுவர் அதுல நீடிய பொறுமைங்கிறது மிகச்சிறந்த சுவர் ஆவிக்குரிய கனி அப்படிப்பட்ட பொறுமை இல்லாம எந்த ஒரு மனிதனும் தேவ சித்தத்தை செய்வதற்கு பயன்படுத்தவே முடியாது கர்த்தர் வேதத்துல பாருங்க கர்த்தர் பயன்படுத்த ஒவ்வொரு பாத்திரமும் தேவ சமூகத்துல காத்திருந்திருப்பாங்க பொறுமையா இருந்திருப்பாங்க அடரோ நீங்க நடத்துங்க பான் விட்டு கொடுத்திருப்பாங்க இப்பயே செய்யணும் இப்பயே எனக்கு வேணும் இப்பயே நடக்கணும் இல்லை நான் செய்ய மாட்டேன் நான் பண்ண மாட்டேன் அப்படிப்பட்டவங்க இல்ல யாக்கோபு ஏசாட்டு இருந்த இன்னொரு மிக தவறான குணம் பொறுமை கிடையாது தான் ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக வயிற்று பசிய ஏதோ அற்ப நேர ஒரு உணர்வை தீர்த்துக்கிறதுக்காக எதையும் விட்டு கொடுப்பதற்கு இழப்பதற்கு எதையும் துறப்பதற்கு ஆயத்தமா இருந்தாரு தவறான குணம் இது ஏசாவோட குணம் ஏசாவோட ஆவி இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆவி இந்த நாட்கள் கடைசி நாட்கள் கிரியை செஞ்சு கொண்டு இருக்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு சின்ன உதாரணம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல ஏசா விழுந்தது சாப்பிட்டதுனால முதல் தவறு ஏவர் விழுந்தது சாப்பிட்டதுனால முதல் தவறு இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்தது தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை அதுதான் முதல் தவறு எங்களுக்கு இறைச்சி இல்லை கறி கேட்டாங்க கறியும் கொடுத்தாரு சாப்பிட்டு முடியாத கொஞ்சம் போயிட்டாங்க அவங்க விழுந்ததும் சாப்பாடுனால அப்புறம் ஏழாவது விழுந்தது சாப்பாடுனால ஏழாவதுனா யார் நினைக்க வேண்டாம் புதிய ஏற்பாட்டில் ஏழாவது ராஜா அகாஸ்வர் ராஜா இவர்கள் எல்லாம் அப்படியே போஜன பந்தியில இருக்கும்போது தான் பெரிய தவறு செஞ்சாங்க விழுந்துட்டாங்க இவரெல்லாம் விழுந்தது சாப்பாட்டுனால
அற்ப நேர உணர்வுகளை தீர்த்துக்கிறதுக்காக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. அப்ப வேதத்துல இப்படிப்பட்டவங்க குறித்து கர்த்தர் அதிகமா பயன்படுத்தவே மாட்டார், ஆசீர்வதிக்கவே மாட்டார். இவர் ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவங்க. இப்ப வேதத்தை இப்ப பார்க்கலாம், இது எப்படி நிறைவேறுன்னு. இது வேதத்துல நடந்த நிறைய ராஜாக்களும் சரி, தீர்க்க தரிசிகளும் சரி, கர்த்தருடைய ஜனங்களும் சரி, தேவன் தேர்ந்தெடுத்த பாத்திரங்களும் விழுந்தது. இப்ப நடக்கக்கூடிய காரியங்களை பாருங்க, எந்த திரும்பினாலும் சாப்பாடு கடை மெயினா இருக்கும், சாப்பாடு குடிக்கிறது ரெண்டுமே மெயினா இருக்கு. இதான் கடைசி நாட்கள். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பிசாசின் ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் நிறைந்தது. அதனாலதான் கடைசி காலமாக இருக்கிறது. எதுல மனுஷன் விழுந்தானோ அதை வச்சே தான் பிசாஸ் அடிப்பான். புது ஆயுதம்லாம் கிடையாது. திக்க திக்க திரும்புற இடத்துல பாருங்க, எல்லாமே வந்துருச்சு. பாஸ்போர்ட், உடனுக்குடன துரித உணர்வு உணவு எல்லாமே வந்துச்சு. எங்க திரும்பினாலும் சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை. திக்க திக்கம் இப்ப ஒரு கடை திரும்பினா கூட உடம்பு தான் செய்யும். எதுல மனுஷ விழுவாங்கிறத சத்துரு நல்லா அறிஞ்சிருக்கான். சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். வேதவசனம் எச்சரிக்கிறது, நீ போஜன பிரியனா இருந்தா உன் கழுத்துல தொண்டையில கத்திய வை. என மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு காரணம் ஏசா, ஒருவேளை சாப்பாட்டுல. அடுத்து ஏசா கொடுத்ததான ஒரு முக்கியமான குணத்தை குறித்து பார்க்கலாம். வீம்புக்குனே தப்பு பண்ணுவார், பிடிவாதத்துல இணைஞ்சவர், வேறுனே தப்பு செய்வார். ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 34-35. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயரியினுடைய குமார்த்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமார்த்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காவுக்கும் மனநோவா இருந்தார்கள். யாரு? ஏசா கல்யாணம் பண்ண அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் அவங்க அப்பா அம்மாவுக்கு மனநோவா இருந்தாங்களா? மனநோவா என்ன அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் மனசு கஷ்டப்படும் முடியாத பேசுறது, செய்யறது, நடந்துக்கிறதாவே இருந்துக்காங்க, எரிச்சலவே உண்டாக்கிட்டே இருந்தாங்க. இது செஞ்சது காரணம் யாரு? இது செஞ்சது யாரு? ஏசா. ஏசா வேணுக்குனே போய் இப்படிப்பட்ட பெண்களுக்கு போய் திருமணம் பண்ணிட்டு வந்து வீட்டுல வச்சிட்டாரு. அந்த அளவுக்கு ஈசாக்கையும் ரெபெக்காலையும் ஏசா வெறுத்தார். ஆனா ஏசா மேல அதிகமான அன்பை ஈசா வச்சிருந்தார். இவர் அன்பை காமிச்சாரு, அவர் ரொம்ப காமிச்சார். ஈசாக்கு அன்பை காமிச்சாரு, ஏசா பம்ப காமிச்சாரு. நீ என்ன செஞ்சா பரவாயில்லையா? அப்பா நீலாம் அதுவா அதுவா. இந்த குணம் ஏசாவோட குணம். இந்த ஆவி ஏசாவோட ஆவி. வீம்புக்குனே தப்பு பண்றது இது ஒண்ணு மட்டும் இல்ல. அடுத்து கீழே பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், 28வது அதிகாரம் 28வது அதிகாரத்துல 6வது வசனத்துல படிச்சோம்னா அங்க ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. ஈசாக்கு வந்து யாக்கோபு வழி அடிச்சுக்கும் போது அவரை சில விதத்தை ஆசீர்வாதம் பண்ணி சில கடலை கொடுப்பாரு. என்னன்னா, ஒரு பெண்ணை ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கிய நீ கானானியருடைய குமார்த்தியில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் கானானியருடைய குமாரத்தியால் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேல் இடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகள் அன்றி ஆபிரகாமின் குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். ஓகேங்களா? முதல் செஞ்ச தப்பு மட்டும் இல்ல, ரெண்டாவது போய் இவரெல்லாம் யாரு எதெல்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காதோ அதெல்லாம் போய் செய்யறாரு. அவர் சொல்லுவாரு
ஏழாம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல ரெபெக்கா சொல்வாங்க, பின்பு ரெபெக்கா ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்தில் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகி ஏத்தின் குமாரத்தில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன அப்படின்றாங்க. ரெபெக்காளுக்கு வாழ்க்கையே கசந்து போகிற அளவுக்கு அவங்க மூத்த மருமகள்கள் செஞ்ச டார்ச்சர் காணப்பட்டுச்சு. ஏசாவோட மனைவிகள் இது பார்த்தாதுன்னு மறுபடியும் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். இதெல்லாமே ரெபெக்காளுக்கும் ஈசாக்குக்கும் மனசுக்கு வேதனையா காணப்பட்டுச்சான். அவங்க அவங்க மறிக்கிற வரைக்கும் இவங்க படுத்துற பாடு கொஞ்சம் கிடையாது. இதெல்லாம் ஏங்க பண்றாரு ஏசா? தெரிஞ்சு பண்றாரு தெரியாம பண்றாரு? தெரிஞ்சுதான் பண்றாரு. வீட்டில் இருக்க நீங்க செய்யற சேட்டைகள் தெரிஞ்சு பண்றீங்களா தெரியாம பண்றீங்களா? பேசுற பேச்சு செய்யற செய்யற தெரிஞ்சு செய்யக்கூடியதா இருந்துச்சுன்னா அது ஏசாவோட ஆவி, ஏசாவோட குணம். தெரிஞ்சு அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தணும், சீட்டி பார்க்கணும், கோபப்படுத்தணும், அல்லது பிள்ளைகளை பெற்றவங்க சீட்டி பார்க்கணும், கோபப்படுத்தணும் செஞ்சீங்கன்னா அது யாரோட குணம்? ஏசாவோட குணம், ஏசாவோட ஆவி. இது வந்து வேணும்னு பிடிவாதமா செய்வாங்க, விட்டாப்படியா செய்வாங்க. இப்படிப்பட்ட மனிதனை கத்த நேசிப்பாரா சிநேகிப்பாரா வெறுப்பாரா? அதனாலதான் கர்த்தர் ஏசாவை வெறுத்தார். இத்தனைக்கும் ஏசாவை கொடுத்த யாக்கோபு பார்த்தீங்கன்னா 25:28 வசனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கோம், ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்தபடினாலே ஏசாவின் மேல் பச்சமாய் இருந்தான். அந்த அளவுக்கு ஏசாவை நேசிக்கூடிய தகப்பன ஏசா புரிந்து கொள்ளவில்லை. அந்த அன்பை எவ்வளவு பெரிய அன்பை கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை கண்ணுக்கு முன்னாடி திட்டலாம், ஆனா முதுகுக்கு பின்னாடி பாராட்டுவாங்க. என் பிள்ளைய போல உண்டுமாப்பாங்க, என் பிள்ளைய போல யார் இருக்கா அப்படிப்பாங்க. இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லாதவர் ஏசா. ஆயிரம் கோபப்படுவதற்கு காரணம் இருக்கலாம், ஆனா அந்த கோபத்தையும் பழியையும் வெறுப்பையும் பதிலுக்கு காட்டிடக்கூடாது, பதிலுக்கு செலுத்திடக்கூடாது. அதுதாங்க நம்ம தேவனுடைய குணம், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குணம். தீமை செய்தவர்களுக்கு பதிலுக்கு தீமை செய்ய மாட்டாங்க, நன்மையை தான் செய்வாங்க. ஆனா பிசாசுடைய குணம் நன்மை செஞ்சவர்களுக்கும் தீமை செய்யறது. ஈசா கூட உழைப்புல வாழ்ந்துக்கிட்டு, ஈசா கூட சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு, ஈசாக்கு கொடுத்த எல்லா விதமான நன்மையை அனுபவிச்சுக்கிட்டு, கடைசியில் ஈசாக்குக்கும் ரெபெக்காவுக்கும் மன நோகும்படியா ஏசா செஞ்ச காரியம் கத்தர் பாப்பாரா பார்க்க மாட்டார். ஈசாக்கு யாரு? ஆசீர்வாதத்தினுடைய அஸ்திவாரம். ஆனா அப்படிப்பட்ட ஈசாக்க ஏசா அற்பமா நினைச்ச. என்ன செய்ய போற, உனக்கு வயசாயிடுச்சு இல்ல, உன்னால என்ன செய்ய முடியும்? அந்த அற்பமா நினைச்சதுதான் கத்தர் வெறுக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. ஒருவேளை உங்களை நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது உங்களை அற்பமா நினைத்தார்கள்னா, அற்பமா என்னன்னாங்கன்னா, நீங்க கேட்கறீங்களோ இல்லைங்களா, கண்டிப்பா கத்தர் கேட்பார். பக்கத்தை கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை அற்பமா நினைக்கிறவங்க உங்களை தூக்கி எரிஞ்சாங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்க பேசலனாலும் கத்தர் உங்களுக்காக பேசுவார். அவருடைய கத்தருடைய பார்வைக்கு என்னன்னா, அவரால் அவருடைய பிள்ளைகளை அற்பமா நினைக்க விட மாட்டார். அவருடைய பிள்ளைகளை அற்பமா நினைச்சிட்டாங்கன்னா அவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும். வேத வசனம் ஒரு வசனம் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அதே ஆதியாகம புஸ்தகம் 29:31 வசனம். ஆதியாகமம் 29:31 இதுல என்ன, லேயால் அற்பமா எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தால் ராகேலோ மலடியாய் இருந்தாள். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, யாக்கோபு இது பின்னாடி நடந்த சம்பவம். யாக்கோபு தன்னுடைய மூத்த மனைவி லேயா மேல அன்பு செலுத்தல, ஏன்னா கண்ணு பார்வை கூச்சமா இருக்கும், அழகில்லை. ராகேல் ரொம்ப அதிகமா அன்பா இருக்கிறார், ராகேல உயர்த்தி பேசுறது, சாரி லேயால உயர்த்தி பேசுறது ராகேல அற்பமா நினைச்சாரு.
ஒரு gift மாதிரி ஒரு பிரியா வந்த பொருள் மாதிரி ரொம்ப கேவலமா நினைச்சாரு. ஆனா இத கர்த்தர் பார்த்தாரு. அற்பமா எனப்பட்ட லேயால கர்ப்பம் தரிச்சு அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய வச்சாரு. ஆனா ராகேலோ கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் அற்பமா எண்ணப்பட்டாங்கன்னா அவரால் தாங்கிக்கிறவே முடியாது. தன்னை 1000 பேர் அடிக்கலாம், பேசலாம், திட்டலாம், வையலாம், அதை ஆண்டவர் ஏற்றுக்கிறாரு. ஆனா தன்னுடைய பிள்ளைகளை அற்பமா நினைக்க கூட கர்த்தர் விட மாட்டாரு, கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டாரு. இப்ப இந்த இடத்துல இயேசு செஞ்சது ஈசாக்க அற்பமா நினைச்சாரு. கிழட்டு பையன் வேணா என்ன செய்ய போறது, ஏ உன் பலம் முடிஞ்சு வச்சு, நீ நான் தான். இந்த ஆணவம், இந்த அகம்பாவம், இந்த மன மேட்டிமை, இந்த வார்த்தைகள் கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. ஒருவேளை பக்கத்து கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க யாரையாவது அற்பமா பேசுறீங்கன்னா, அற்பமா தூக்கி எரியறீங்கன்னா, ஆணவமா பேசுறீங்கன்னா, கர்த்தர் கேட்டாரு. உங்க ஆசீர்வாதம் உங்களை விட்டு கடந்து போயிடுச்சு. ஒருவேளை சில சூழ்நிலைகள்ல பெத்த பிள்ளைங்க தான் அப்பா அம்மாவை அற்பமா பேசுறான். அவங்க அந்த காலத்தாளுங்க, நம்ம இந்த காலத்தாளுங்க. அவனோட ஸ்மார்ட் போன் தெரியாது, அது தெரியாது, டெக்னாலஜி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அற்பமான வார்த்தைகளை பேசலாம். ஆனா யாவச்சு கவனிச்சு பாருங்க, நீங்க ஒரு பேரண்ட்ஸ் கேட்கிறாங்களோ இல்லையோ அவங்க அமைதியை விட்டுட்டு போயிடலாம். ஆனா கர்த்தர் விட மாட்டார். ஆனா கர்த்தர் விட மாட்டார். ஈசா ஒரு வார்த்தை கூட கேட்கலங்க, ஏட்டா மகனே இப்படி பண்ற, எனக்கு இது மனம் கஷ்டமா இருக்கு, எனக்கு மட்டும் இல்ல உங்க அம்மாவுக்கும் இது ரொம்ப கஷ்டமா இருக்குடா, இப்படி பண்ணாதான் ஒத்த வார்த்தை ஈசா கேட்கல. ஏன்னா செல்ல பிள்ளை இல்ல, ஏசா யாரு ஈசாக்கு, செல்ல பிள்ளை, ஒத்த வார்த்தை கேட்கல. ஆனா கத்த நான் ஏசாவை வெறுக்கிறேன். புரியுதா புரியுறீங்களா? இதெல்லாம் ஏசாவை கத்தர் வெறுப்பதற்கு மிக முக்கியமான காரணங்கள். கத்தர் வெறுத்தாரு. கடைசி வரைக்கும் ஏசாவும் சரி, ஏசாவோட சந்ததியும் சரி, கத்தர் நேசிக்கவில்லை. இது இன்னொரு காரியம், அவருக்கு இருந்த கெட்ட குணம் கஷ்டப்படுத்தணும்னே செஞ்சாருங்க. இடுப்புக்கு பிடிவாதம், சில பேர் சொல்லுவாங்க முடிவெடுத்துட்டா மாத்தவே இல்லை மாட்டேன், நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இது யாரோட குணம்? ஏசாவோட குணம். ஏசாவோட குணம் அவங்களுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும், நான் இன்னும் அவங்களை கஷ்டப்படுத்த விட மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க ஏண்டா வாயில இருக்கல, நாலு வார்த்தை நாக்க பிடிக்கி சாகுற மாதிரி. இது யாரோட குணம்? கஷ்டப்படுத்தணும்னே பேசுற வார்த்தைகள் ஏசாவோட குணம், ஏசாவோட ஆவி. இப்படிப்பட்ட ஆவி உள்ளவங்க, இப்படிப்பட்ட குணம் உள்ளவங்களை கர்த்தர் வெறுக்கிறார், நேசிக்கவே மாட்டார். இதனாலதான் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். இப்படிப்பட்ட பாத்திரத்தை வெறுக்கிறார். இவர் ஒருவேளை சாப்பிட மட்டும் இழக்கல, இவர் யாருக்கு சமம் ஆயிட்டா தெரியுங்களா? இவரோட குணத்து நிமித்தமாக எபிரேயர் 12:16 படிச்சீங்கன்னா இவருடைய குணத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவா சொல்லப்பட்டிருப்பார். எபிரேயர் 12:16, ஒருவனும் தேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாதத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கிட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏசா எப்படிப்பட்டவன்? சீர்கெட்டவன், சீர்கெட்டு போனவன். சீர் என்னது? ஒழுங்கு. அவன் ஒழுங்கு இல்லாதவன், ஒழுக்கம் இல்லாதவன். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாதத்தை விட்டு போட்ட சீர்கிட்டவனை போல. அவனை எதுக்கு தனிக்கு சமமா கொண்டு வந்த வேதம் சொல்லுது? வேசிக்கல்லன். வேசிக்கல்லன் நமக்கு தெரியும், மனைவியோ கணவனோ இருக்கும் போதேவோ இன்னொரு தவறான உறவு வச்சுக்கிறது கல்லன், வேசிக்கல்லன். அப்படிப்பட்ட ஒரு தப்புக்கு சரிக்கு சமமாக ஏசா வந்துட்டார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு கொடுத்த ஸ்தானத்தை அவர் மதிக்கல. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை சபையிலையோ வீட்டிலையோ சமுதாயத்தில் வச்சிருப்பாரு. அந்த ஸ்தானத்தை முதலாவது நீங்க மதிக்கணும். உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை வச்சிருப்பார் விசுவாசி அல்லது கண்காணிப்பாளர், அது முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்திருப்பார் சபையிலையும் குடும்பத்திலையும் உறவுகள் மத்தியில். அந்த ஸ்தானத்தை நீங்க முத மதிச்சு நடக்கணும். நீங்க மதிக்கல அப்படின்னா கர்த்தர் உங்களை மதிக்கவே மாட்டார். வேதவசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இயேசாவுக்கு கொடுத்த ஸ்தானத்தை அவர் மதிக்கல. இன்னைக்கும் பூமியில் இருக்கும்போது கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்திலிருந்து உங்களை மட்டும் ரசித்து இருக்கலாம். எப்படி? எதுக்காக? நீங்க வெளிச்சமா இருக்கும்படியா, உங்க குடும்பத்திற்கு உப்பா இருக்கும்படியா, உங்க குடும்பத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படியா. நீங்க அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க அப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை கை காட்டி விட்டு விட்டு உங்க ஸ்தானத்தை நீங்க இழக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம். அப்படி இழந்துட்டீங்கன்னா, இழந்து கொண்டு இருக்கீங்கன்னா, உங்க ஆசீர்வாதத்தை அக்கத்தை பார்க்குற தெய்வம் அடுத்தவங்களுக்கு மாத்தி விட்டுருவார். ஏன்? உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்க ஆசீர்வாதத்தை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருவார். நீங்க யார் மேல வெறுப்பா இருக்கீங்களோ, யாரை போட்டியா நினைக்கிறீங்களோ, யார் பகைமையா நினைக்கிறீங்களோ, இன்னொரு விட நான் மேன்மையில நிக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க கையில தான் கத்த கொடுப்பாரு. அவங்க கை தான் அந்த ஆசீர்வாதம் போய் சேரும். ஏசா வந்து யாக்கோபு ரொம்ப வெறுத்தாரு. பொம்பளை மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கான் பாரு, காட்டுல என்ன மாதிரி வேட்டையாடணும். அற்பமாய் யாக்கோவை நினைச்சிருக்கலாம், ஆனா அந்த யாக்கோவு கையில தான் கத்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. வேத வசனத்துல பார்த்தோம்னா ஏசாவை வெறுத்த தெய்வம் யாக்கோவை ரொம்ப நேசிக்கிறார். ஆசீர்வாதம் அத்தனையும் பாக்குறாரு. ஈசா கூட ஆசீர்வாதம் ஏசாவுக்கு ஒன்னு கூட போய் சேரப்படக்கூடாது. இவரை தகுதி இல்லாதானே, எல்லாத்தையும் பிடிங்கி யாக்கோவுக்கு கொடுத்துருவோம். மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்ததே தக்க வச்சுக்கிற முடியல, பாதுகாத்துக்கிற முடியல. செய்யறதெல்லாம் தீங்குக்குன்னு விடாம பிடிக்காம பிடிவாதமா சில பேர் செய்வாங்க பார்த்துக்கோங்க. செஞ்ச தப்ப அப்படியே மூடி அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. யாருக்குமே தெரியாதுன்னு நினைப்பாங்க. பேசுற வார்த்தைகள், செய்த காரியங்கள் ஒருத்தருக்குமே தெரியாதுன்னு நினைப்பாங்க. ஒன்னு ஆச்சுக்கோங்க, நீங்க அந்த ரங்கத்துல செய்யக்கூடிய அந்த ரங்கத்துல பேசக்கூடிய எதுவா இருந்தாலும் கத்த நிச்சயமா ஒரு நாள் அந்த வெளியரங்கமா கொண்டு வருவார். வேத வசனம் சொல்றது, வெளிக்கு வராத மலைபொருளும் இல்ல, அறிவிக்கப்படாத ரகசியமும் இல்ல, கண்டிப்பா அது வெளிவந்தே தீரும். ஏன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கல அப்படிங்கிற காரணத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். ஏன் தேவனுடைய கோபம் அப்படிப்பட்டவங்க மேல நிக்குது, ஏன் கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை உயர்த்த விரும்பலங்கிற ரகசியத்தையும் வெளியரங்கமா கொண்டு வந்து நிப்பாட்டுவார். அல்லேலூயா. நான் சொல்ற வேதவசனம் சொல்லுது, ஏசாவுடைய குணம், ஏசாவுடைய எண்ணங்கள், ஏன் ஏசாவுடைய ஆசீர்வாதம் யாக்கோவுக்கு கடந்து போனது அப்படிங்கிற ரகசியத்தை திட்டமா தெளிவுமா காட்டிடுச்சு. சரி, இப்படிப்பட்ட ஏசாவை ஆசீர்வதிக்கிறோமா? கண்டிப்பா கூடாது. ஆனா ஈசாக்கு என்ன தெரிஞ்சா தெரியுமா, ஏசாவை ஆசீர்வதித்தான் அவன் என் மூத்த புள்ள, அவனை எப்படி நான் விட்டு கொடுக்கறது, என்ன இருந்தாலும் பெத்துட்டோம் இல்ல, என்ன இருந்தாலும் வளர்ந்துட்டோம், என்ன பறக்கவா போறோம். ஈசாக்கு பாக்குறாரு, நான் அவனைத்தான் ஆசீர்வதிப்பேன். ஈசா யாக்கவும் நல்ல பையன்தான், கோபப்பட மாட்டேன், நல்ல பொறுமையானவன், விட்டு கொடுப்பியா, சகிச்சுக்கிருவியா, பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நடந்துக்குவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, யாக்கோவுடைய இந்த விட்டு கொடுக்குற மனப்படமா தான் தன் மாமனார்கிட்ட போய் 14 வருஷம் சம்பளமே இல்லாம வேலை செஞ்ச போது கூட பதில் பேசல, 10 முறை சம்பளத்தை மாத்தும் போது கூட எதிர்த்து கேட்கல, பொறுமையா இருந்தாரு. ஏன்னா முதல்ல அவர் அவரோட வீட்டுல அந்த பொறுமைக்கு நல்ல சாட்சி வாங்கியிருக்காரு. அதனால போன இடத்துலயும் சாட்சியா நின்னாரு. இங்கேயே முடியல, போற இடத்துல முடியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்றது, காலப்போக்கில் சரியா போங்க, பின்னாடி சரியா போங்க. முன்னாடி சரியாகனா பின்னாடியும் சரியாகாது. யாக்கோவு முத பிறந்த இடத்துல அந்த அப்பா அம்மா கிட்ட அண்ணன் கிட்ட பொறுமையா இருந்தார். இந்த குணம் லாபம் கிட்ட போகும்போதும் மாறாம இருந்துச்சு. அதனால கர்த்தரை கடந்து வந்து
சொன்னாருங்க நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டுட்டப்பா நீ ஜெயிச்ச பொறுமை இந்த பொறுமை யார் ஏசாட்ட கொஞ்சம் கூட இல்லைங்க ஆனா இப்படிப்பட்ட ஏசாவை ஆசீர்வதித்து ஆகணும் அப்படி சொல்லி ஈசாக்கு ரொம்ப ஆசைப்பட்டாரு இதற்கு யார் எடுத்து நின்னார்னா கர்த்தரே எடுத்து நின்னாருங்க யுத்த காலத்துல கர்த்தரே இறங்கினார் அதுதான் பெரிய விஷயம் ஈசாக்கை எடுத்து ஏசா முதல்ல பேச முடியாது ஏன்னா சொத்து எல்லாமே ஈசா கிட்ட தான் இருக்கு ஈசா சேர்த்து ஏசாவால எதுவும் பேச முடியாது யாக்கோவும் பேச முடியாது ரெபெக்காவும் பேச முடியாது இவங்களே பேசணும் நமக்கு யார் பேசுவார் வேலைக்காரங்க வேலைக்காரிய யாரும் பேச முடியாது ஈசாக்கு வச்சதுதான் சட்டம் அப்ப ஈசா கூட முதல் முழு விருப்பமே என்ன ஏசாவும் ஆசீர்வதிக்கணும் எனக்கு அப்புறம் என் மந்தை என் சொத்து சொல்ல எல்லாரும் முக்கியம் உணர்த்தாய ஆனா ஏசாவோ அதுக்கு தகுதி இல்லாத கத்த அந்த பொறுப்பெல்லாம் யாக்கோ வகையில கொடுக்க ஆசைப்படுறார் இப்ப யுத்த காலத்துல யார் இறங்கணும்னு பார்த்தாக்கா தேவ தூதனையும் அனுப்பல வேற யாரையும் அனுப்பல கத்தரே இறங்குறார் இறங்க என்ன செஞ்சாரு ஒரு சின்ன உதாரணம் ஆபிரகாம் மரிக்கும் போது அவருடைய வயசு 175 சாகர வரைக்கும் பிள்ளை பார்த்தவருங்க சாகர 100 வயசுல பிள்ளை பார்த்தாரு அந்த அளவுக்கு உடம்பே தெம்பு இருந்துச்சு கண்ணும் நல்லா இருந்துச்சு யாக்கோவுக்கு எத்தனை பிள்ளைய 13 பிள்ளைய அவர் வத வத வதன்னு பெத்து தள்ளினார் அவர் உடம்புல தெம்பும் குறையில கண் பார்வையும் மங்கல ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோபு தாத்தாவை பாருங்க உடம்புலையும் சரி எல்லாத்துலயும் ஃபிட்டு யாக்கோவை பாருங்க உடம்பு எல்லாத்துலயும் ஃபிட்டு இவர் ஓவர் ஃபிட்டு ரெண்டு பேருமே ஃபிட்டு ஆனா ஈசாக்க பாருங்க கண் பார்வை போச்சு ஏன் ஈசாக்கு மட்டும் கண் பார்வை போகணும் கண் பார்வை இல்லை அப்படி வாங்க பார்க்கலாம் ஆதியாகம புஸ்தகம் 27 அதிகாரம் முதலாவது ஈசாக்கு முதிர் வயதானதான் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது என்னாச்சு பார்வையற்று பார்வை இல்லை கண்ணு குருடா போச்சு ஏன் கண்ணு ஈசாக்கு கண்ணை குருடாக்கணும் யாக்கோவ ஆசீர்வதிக்கணும்னா ஈசாக்கு கண்டிப்பாக செய்ய மாட்டாப்ல மனசார செய்ய மாட்டான் சூப்பர் தம்பி மனசார ஈசாக்கு யாக்கோவ ஆசீர்வதிக்க மாட்டாப்ல ஆனா தேவனுடைய திட்டம் என்ன யாக்கோவை தான் ஆசீர்வதிக்கணும் ஈசாக்கு செய்ய மாட்டாரு தேவ திட்டம் வேற மனிதனுடைய தேவ சித்த வேற மனிதனுடைய திட்டம் வேற இப்ப ரெண்டுமே வந்து மோதுகுது ரெண்டுமே ஒண்ணு கொண்டு வந்து மோதுது தேவனுடைய திட்டம் சித்தம் யாக்கோவை தான் ஆசீர்வதிக்கணும் அவன் தான் ஆசீர்வாதத்துக்கு தகுதியா இருக்கேன் நான் ஏசாவை வெறுக்கிறேன் ஆனா ஈசாக்குடைய விருப்பம் திட்டம் ஏசாவும் தான் ஆசீர்வதிப்பேன் அவன் தான் என் மூத்த பிள்ளை என் மூத்த வாரிசு ரெண்டுமே மோதுது அதுதான் தேவ சித்தமா மனித திட்டமா இப்ப ரெண்டு நிக்குது ஈசாக்க எதிர்த்து ஆண்டு கேள்வி கேட்கவே இல்லை எப்பா நீ எடுத்துக்க முடியும் தப்பு அப்படி பண்ணாத கேள்வி கேட்கவே இல்லை இவர் யாரோட பிள்ளை ஆபிரகாமோட பிள்ளை சொன்ன கேட்கவே மாட்டார் மத தலைவர் பட்டதுக்கு அப்புறம் தான் திருந்துவாப்ல ஐயோ ஆண்டவர் சொன்னது சரிதான் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் எகிப்துக்கு போயிருக்க கூடாது எகிப்துக்கு போனாக்கா ஆகார கல்யாணம் பண்ணிட்டேனே அப்படி பட்டு திருந்தினாலு ஆபிரகாம் அதுக்கப்புறம் கத்தருக்குள்ள பிரியமாயி அவர் சொன்ன வார்த்தைக்கு இனிமே நீங்க சொல்றபடி நான் கேட்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நடந்துட்டாரு ஈசாக்கும் கண்டதான் வந்தாரு ஆனா இப்ப என்ன செஞ்சானா புத்திர பாசம் அவருடைய கண்ணை மறைச்சிருச்சு மூத்த பிள்ளைமல் அதிகமான அன்பு வச்சதுனால இளைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய நீதி செய்ய அவருக்கு மனசு இல்லை இவருக்கு வயசாயிடுச்சுங்க இப்ப ஆசீர்வாதம் கொடுக்கணும் நல்ல மனசனா இருந்தா என்ன செய்வாரு ரெண்டு பேர்த்தையுமே கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேருமே ரெண்டு கை இருக்குல்ல நீங்க ரெண்டு பேருமே நல்லா இருப்பீங்கப்பா நீங்க ரெண்டு பேருமே ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா ஈசாக்கு யாரு நல்ல மனுஷன் இவரு தந்திரமாவும் ஏசாவும் மட்டும் வாயா நான் ஒரு விஷயம் சொல்றேன் எனக்கு வயசாயிடுச்சு நான் சாக போறேன் நான் போகிறதுக்குள்ள என் மேல இருக்கிற அத்தனை அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் ஓ மேல வைக்க விரும்புறேன்
அதனால நீ போய் வனத்துல போய் காட்டுல எனக்கு ஒரு மிருகத்தை வேட்டையாடி எனக்கு நல்ல வாய்க்கு ருசியா அதே இனிமையா எனக்கு சமைச்சு கொண்டு வா நான் அதை சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிச்சுட்டு நான் செத்துடுறேன் இந்த இப்படிப்பட்ட விஷயத்தை ஏசாவை மட்டும் கூப்பிட்டு சொல்றாரு இவரு நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா என்ன நீங்களும் சொல்லுங்க பெரியவங்க சொல்ல மாட்டேன்றாங்க நீங்க சொல்லுங்கம்மா அம்மா தாயே யாராவது வாயிட்டு பேசுங்கம்மா என்ன சொல்லுங்க ஒருவேளை நம்ம வீட்டுல அப்படிதான் நடக்குவா பார்த்தாக்கா ஈசாக்கு செஞ்ச காரி 27 வசனத்துல 27 அதிகாரம் 2-3 வேட்டையாடி ஒரு காரியத்தை மட்டும் யோசிச்சுக்கோங்க தேவ சித்தம் உங்க மேல இருக்கிற வரைக்கும் எந்த மனிதனுடைய திட்டமா இருந்தாலும் சரி அவர் தீர்க்க தரிசியா இருக்கட்டும் மிகப்பெரிய வரப்பட்ட ஊழியக்காரர்களா இருக்கட்டும் மிகப்பெரிய தேவனோட கூட நேரடியா பேசக்கூடிய மனிதனா இருக்கட்டும் அவங்க என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் சரி ஒருவேளை கத்தர் அமைதியா இருந்தா கூட சார் பரவாயில்ல பயப்படாதீங்க இந்த இடத்துல கத்தர் ஈசாக்க எதிர்த்து ஒத்த வார்த்தை கூட பேசல கத்த பேசலன்னா செயல காட்டப்படான்னு அர்த்தம் பக்கத்து கையை சொல்லுங்க கத்த உங்க ஜெபத்திற்கு உங்களுக்கு நேரடக்கூடிய அநியாயத்துக்கு பேசாம அமைதியா இருக்கிறார்னா செயல காட்டப்படான்னு அர்த்தம் எதுக்கு பேசலங்க அமைதியா தான் இருந்தாரு ஆனா அவருடைய அமைதிக்குடைய அர்த்தம் ஈசாக்கு தெரியல யாக்கோவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு ரெபெக்கா புரிஞ்சுக்கிட்டாங்க மனைவி ஆகா தந்திரமா கூப்பிட்டு எவ்வளவு பெரிய சேட்டை பண்றாப்புல இவனா இவன் தகுதி இல்லாம தகுதி உள்ளவன் இல்ல யாக்கோவ நைஸ் அடைச்சு எப்பா இன்னும் படி உங்க அப்பா பிளான் பண்ணிருக்காரு உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் இப்படி எல்லாம் பிளான் பண்ணி திட்டப்பட்டிருக்காங்க படுவாரி பைய நீ சுதாரிச்சுக்கோ நீ என்ன செய்ய அவன் காட்டுல போய் வேட்டையாடி வர்றதுக்குள்ள நான் உனக்கு வீட்டுல ஒரு வெள்ளாட்டு குட்டிய ரெடி பண்ணி சூப்பர் உங்க அப்பாவோட டேஸ்ட் எனக்கு நல்லா தெரியும் எது அவர் ரொம்ப பிரியம்னு என் கைப்பக்குவத்துல இத்தனை வருஷம் சாப்பிட்டுருக்க மனுஷன் இன்னைக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ கொண்டு போய் கொடுத்துட்டு சாப்பிட வச்ச ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கோ உடனே யாபானி வேற நீ ஏமா அப்படி செய்யற ஆசீர்வாதம் அவங்க கூட வாங்கிட்டு போகட்டுமா நான் ஒருவேளை நான் தான் யாங்கோன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கலேன் இதை ஆசீர்வதிக்க மாட்டாரு சமைச்சு கொடுவாரு உடனே ரெபெக்கா சொல்றாங்க இவனுக்கு தகுதியே இல்லையே கர்ப்பத்திலே ஆண்டவர் பேசினாரே அது இன்னைக்கு உண்மைதான் இவன் செய்யறதுல ஏட்டு முடித்தனமா இருக்கு பிடிவாதமா பண்ணிட்டு இருக்கான் எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ எதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் இன்னொன்னு என்னன்னா இந்த ஏத்தியர்கள் காணானியர்களை குறித்து ஆபிரகாம் கிட்டே கருத்து சொல்லியிருந்தார் அந்த தேசத்தை உனக்கு நான் கொடுப்பேன் ஏன்னா அவருடைய அக்கிரமம் பெரிய நிற்குது அப்படின்ட்டு அப்ப அப்படிப்பட்ட ஒரு சந்ததியில இருந்து குடும்பத்துல இருந்து பெண் எடுத்துக்கொள்ள கூடாதுங்கிற விஷயம் ஆபிரகாமுக்கு தெரியும் அதனாலதான் ஈசாக்கு பெண் பார்க்கும் போது லாபனுடைய தங்கச்சி ரெபெக்கால பிடிச்சாங்க அதே மாதிரிதான் ஈசாக்கோட பிள்ளைய ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் இங்க பெண் பார்க்காதப்பா போய் நம்ம சொந்தத்துல போய் பெண்ணை பாரு அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் அறிஞ்சுக்கிட்ட ஏசா வேணும்னு தப்பு பண்ணாரா வேணும்னு சண்டை பண்ணாரா இதெல்லாம் பார்த்து யோசிக்கிற ரெபெக்கால் கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஆண்டவர்களை பத்தி பேசுறாரு மூத்தவன் இளையவங்கிட்ட தான் சேவிப்பான் ஏன்னா அவன் சரி இருக்க மாட்டான் அப்ப சொன்ன சரியா தான் இருக்கு கத்த சொன்னது இவனுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் போய் சேர விடக்கூடாது நீ ஒண்ணு செய்ய உனக்கு ஒருவேளை சபிச்சுட்டாருனா உங்க அப்பா கண்டுபிடிச்சு நீ தான் யாக்கோ சபிச்சுட்டாருனா அந்த சாவை ஏமல இருக்கட்டும்பா கண்டிப்பா அப்படி நடக்க வாய்ப்பில்லை ஒருவேளை நடந்தாலும் அந்த சாமி ஏமல இருக்கட்டும் நீ ஆசீர்வாதமா இருப்ப நான் சொல்றேன் நான் சொல்றபடி செய்யு அழகா பிளான் பண்ணி விளையாட்ட குட்டிகளை சமைச்சு அந்த ஆட்டுத்தோலை இவங்க கழுத்துல கையிலாம் வச்சு
ஏசாவுடைய சூப்பர் ட்ரெஸ்ஸை யாக்கோவுக்கு உடுத்தி விட்டு கொண்டு போய் அனுப்பிச்சு வைக்கிறான். இவன் காட்டுக்கு போயிட்டான், வீட்டில் இந்த வேலையெல்லாம் நடக்குது. இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க, மனிதன் பல திட்டங்கள் மீது திரட்டலாம், ரகசியமா சூழ்ச்சிகள் செய்யலாம், யாருக்கும் தெரியாம தந்திரமா முயற்சி எடுக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தம் உங்க மேல இருக்கும்போது அவங்க என்ன வேணாலும் செய்யலாங்க, என்ன வேணாலும் பண்ணலாங்க. சூழ்ச்சிய முறியடிக்க கர்த்தரே சூழ்ச்சி செய்வார். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் பரிசுத்தமான தெய்வம், அவர் எப்படி சூழ்ச்சி பண்ணுவாரு? நீங்க எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறீங்களோ அதே ஆயுதத்தை கர்த்தர் கையில் எடுப்பார். தப்பான பாதை இல்ல, நேர்மையான பாதை. நீங்க சூழ்ச்சியை வச்சு ஜெயிக்கலாம் நினைச்சீங்கன்னா அதே சூழ்ச்சியில யாக்கோபு ஜெயிச்சாரு. எப்படி? ஏசா மாதிரி உள்ள போய் நுழைஞ்சு அவங்க அப்பாட்ட பேசி அவங்க அப்பாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார். நல்லா சாப்பிட்டு சொன்ன ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறுது. அதே ஆதியாகமம் புஸ்தகம் 27 அதிகாரம் 28 வசனம், 29 வசனம், தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமான இருப்பாய், உன் தாய் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். இந்த ஆசீர்வதிப்பு வரைக்கும் நிறைவேறுங்க. அதோட அர்த்தத்தை பார்ப்போமா? தேவன் உனக்கு முதல் என்னது? வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அங்க இருக்கக்கூடிய பழங்களை நான் உங்களை காமிச்சிருக்கேன். திராஞ்ச பழம் நமக்கு இவ்வளவுதான் இருக்கும், அவங்களுக்கு இத்தனை தண்டி இருக்கும். ஒரு கொத்து நமக்கு இவ்வளவுதான் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் சேர்த்து தூக்கினாதான் தூக்க முடியும். அங்க இருக்கக்கூடிய திராட்சை பழமா இருக்கட்டும், காய்கறிகளா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், எல்லாமே பெருசு பெருசு தான். அதைத்தான் இங்க சொல்லியிருக்கிறாரு. வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் பாலும் தேடும் ஓடுற இடம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க இருக்கக்கூடிய செழுமையில தேனீக்கள் பூவில் இருந்து தேன் எடுத்து 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 அந்த தேன் கூட்டில் சேகரிச்சு வைக்குது. சேகரிக்க இடம் இல்லை, இருந்தாலும் சேர்த்துக்கிட்டே இருக்கு. அப்படியே தேன் என்ன செய்யும்? அதுல இருந்து வடியும். மாடு உள்ள மேய்ஞ்சு மேய்ஞ்சு பாலை அதிகமா உற்பத்தி பண்ணுது. கலக்கிறதுக்கு நீ தேவையில்லை, கலக்கிறதுக்கு மாட்டுல இருந்து பால் தேவையில்லை, எல்லாத்துக்கும் நித்திய பால் கிடைச்சிருச்சு. அதிகமான பாலை என்ன செய்வாங்க? கலக்க மாட்டாங்க, கண்ணு குட்டி குடிச்சுட்டு இருப்பாங்க. கண்ணு குட்டி குடிச்சு முடிஞ்சிருச்சு, இன்னும் பால் தீரல, மாட்டோட மடியில பால் இருக்கு இன்னும். இந்த மால் என்ன செய்ய தெரியுங்களா? சேர்த்து வச்சு சேர்த்து சேர்த்து வைக்க முடியாம அப்படியே தானா கசிய ஆரம்பிச்சு இந்த பால் தன்னால ஓடி வருமா. மேல இந்த தேனை ஒழுகுது. இதுதாங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசம். புரியுதுங்களா? பாலும் மிச்சமாக சேர்த்து வைக்க இடம் இல்லை, சேர்த்து வைக்க இடம் இல்லை, ஓடி வருது. தேனும் சேர்த்து வைக்க இடம் இல்லை, ஓடி வருது. ஆசீர்வாதம் நிரம்பி வருகிறது. இதுதான் இஸ்ரவேல் தேசம். இன்னைக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கு. அப்புறம் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பூமியும் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தை தந்தருள்வாராக. இது விளைவிக்கக்கூடிய முக்கிய தேசம் இஸ்ரவேல் தேசம். மிகுந்த தானியம், தானியங்கள் மிகுதியா இருக்கு, விளைச்சலுக்கு அங்க பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு முறையும் நோபல் பரிசு வாங்கக்கூடிய மிக முக்கியமான நாட்டில் நம்பர் ஒன்ல இருக்கிறது இஸ்ரவேல் நாடுதான். உலகம் முழுவதுக்கும் புது புது விஞ்ஞான யுக்திகளை, புது புது கண்டுபிடிப்புகளை, புது புது அறிவியல் தத்துவங்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறது இஸ்ரவேல் நாடுதான். அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் தொடருதுங்க. ஜனங்கள் முழுவதும் இன்னைக்கு உலகம் முழுவதும் இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. உலகம் முழுவதுக்கும் அவர்கள் மிக முக்கியமான ஸ்தானத்தில் நின்று ஆசீர்வாதத்தை பங்காக காணப்படுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆசீர்வாதம் நினைச்சு நிற்குது, இன்னைக்கு வரைக்கும் காணப்படுது. இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு சுதந்திரத்து கொண்டா. இதுதான் தேவனுடைய திட்டம், சித்தம். ஆனா மனுஷனுடைய சூழ்ச்சி, மனுஷனுடைய முயற்சி எதுவுமே இதுல குறுக்கீடு பண்ணுச்சு, ஆனா ஜெயிக்க முடியல. எதிர்த்து நின்றுச்சு, ஆனா காரியம் வாய்க்கல.
முயற்சி எடுத்தாங்க ஆனா வெற்றி கிடைக்கல உங்க மேல இருக்கக்கூடிய தேவனுடைய சித்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்க பொறுமையா இருங்க பாடுகள் வந்தாலும் சகித்து கொண்டிருங்க ஒருவேளை நீங்க பேசாம இருந்தீங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷம் பதிலுக்கு பதில் பேசாம இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக பேசுவார் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார் பழிவாங்குவார் யுத்தம் செய்வார் கர்த்தர் யாக்கோவுக்காக செஞ்சாருங்க களத்துல நேரில் இறந்தாரு ஆபிரகாமுடைய கண்ணுக்குள்ளா போல யாக்கோவுடைய கண்ணுக்குள்ளா போல ஆனா ஈசாக்குடைய கண்ணும் குருடாயிடுச்சு ஈசாக்குடைய கண்ணை குருடாக்கிதான் கர்த்தர் யாக்கோவை ஆசீர்வதித்தார் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக அவர்களுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம் போய் சேரணுங்கிறதுக்காக கர்த்தர் எந்த யுத்தியையும் பயன்படுத்துவார் எந்த எல்லைக்கும் போவார் நன்மையான முறையில் பரிசுத்தமான முறையில் கர்த்தருடைய வைராக்கியம் எதையும் செய்யுங்க நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருப்பீர்களானால் கர்த்தருக்குள்ள உத்தமமா இருப்பீர்களானால் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை விட்டு எங்கேயும் போகாது உங்களை தேடி வரும் தேடி வரும்படியா கர்த்தர் கண்டிப்பா செய்வாருங்க கண்டிப்பா செய்வார் ஈசாக்கு மனசார யாக்கோவை ஆசீர்வதிக்கவே இல்லைங்க ஈசாக்கு யாக்கோவை மனசார எதுவுமே கொடுக்கல வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான் ஒத்த பொருள் கொடுக்கல அவர் அந்த ஆறு விட்டு யோர்தான் விட்டு போகும்போது கோலும் கையுமா போனார் மூத்த பிள்ளை ஏசாவுக்கு அத்தனையும் செஞ்சிருக்கலப்பா உன் சொத்தெல்லாம் கொடுத்துருக்க எல்லாத்தையும் கொடுத்துருக்கல இலைய உள்ளதானே யாக்கோவு அவரு கண்டிப்பா செஞ்சிருக்கணும்ல என்னத்தையும் செஞ்சிருக்கணும்ல எதையுமே கொடுக்கல உறவுகள் கொடுக்காதத உணர்வுகள் கொடுக்காதத பாசங்கள் கொடுக்காதத நேசித்தவர்கள் கொடுக்காதத கர்த்தர் கொடுத்தார் ஈசாக்குடைய எந்த ஒரு உலக பிரமாணம் ஆசீர்வாதமும் யாக்கோபு கைக்கு வரல ஆனா ஆண்டர் பார்த்தாரு அவன் கொடுக்கலன்னா என்னையா கொடுத்த ஆசீர்வாதம் வந்து சேர்ந்துச்சுல உன் தலைமையில இருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு நாள் அவனுக்கு பிடிக்க முடியாது ஒன்றை இருக்கிற சொத்தை பிடுங்கலாம் ஒன்றை இருக்கிற பொருள்களை எடுத்துக்கலாம் உன்னை ஏமாத்திடலாம் அபகரிச்சுக்கலாம் கவலைப்படாத பொறுத்திருக்கியா பொறுத்துரு பெத்த தகப்பன் செய்யல பெத்த தாயும் செய்யல சொந்த மாமனாரும் செய்யல ஆனா கத்த செய்தார் அல்லேலூயா மகன் கையை பிடிச்சு சொல்லுங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை உலக மனிதர்கள் கொடுக்கலனாலும் கவலைப்படாதீங்க உன்னத தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் கண்டிப்பா கொடுப்பார் ஆக வேதத்தை பார்க்கும்போது தேவ சித்தம் தான் நிறைவேறும் மனிதனுடைய திட்டம் ஒரு காலத்திலும் நிறைவேறவே நிறைவேறாது நீங்க தைரியமா போறீங்க என்ன நேர்ந்தாலும் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கண்களை முடிச்சு வைப்போமா Please subscribe.